என்னுடைய முந்தைய பதிவுகளில் நான் நிறைய பரிகாரங்கள் போட்டுட்டு வந்துட்டே இருக்கேன். அதாவது இப்போ நாம் அனுபவிக்கிறது எல்லாமே நம்மளுடைய கர்மா படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இறை நம்பிக்கையோடு சேர்த்து சில இந்த மாதிரி தந்திர பரிகாரங்கள் நாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணலாம். அசாத்தியமான செயல்களை சாத்தியமாக்கக்கூடிய ஆற்றல் அனுமாருக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத பல நன்மைகள் கைகூடணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்டிகிட்டே இருக்கீங்க, அது வந்து பாதியில் நின்று போயிடுது, ஏன் அப்படின்னு தெரியல. ஒன்று ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு வந்து இந்த மாதிரி பாதியில் நிற்குது, அதை முழுமை அடையணும் அப்படின்னா இந்த பரிகாரம் மிகச்சிறந்த பரிகாரம். அனுமார், ஆஞ்சநேயர், மாருதி அப்படின்னு நிறைய பெயர்களால் அழைக்கப்படுற ராம பக்தர் தான் அனுமார் இல்லையா? நித்திய பிரம்மச்சரியாக திகழக்கூடியவர், ராம நாமம் மற்றும் ராம பக்தியோட மகிமையை உலகுக்கு உணர்த்தி கொண்டிருப்பவர். முடிக்கவே முடியாது இல்லை செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கிற வேலையை கூட இந்த ஹனுமன் பரிகாரம் நீங்க வியாழக்கிழமைகளில் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் தடைபடாமல் கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை காலையில் 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே இதை கட்டாயம் பண்ணிவிடுங்க. 27 சுத்தமான அந்த அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் அதில் ஊற்றிட்டு 2 திரி போட்டு விளக்கேற்றுங்க. அந்த பசும் நெய் அதில் ஊற்றும்போது எல்லாத்துலேயுமே ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் காலையில் 8 லிருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் 27 நெய் விளக்கு ஏற்றி வழிபடணும். 27 விளக்கை ஏற்றிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட மனமுருக உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. அனுமார் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையை ஓடி வந்து நிறைவேற்றுவார். வெறும் தரையில் உட்காந்துட்டு வேண்டாதீங்க. ஏதாவது ஒரு பலகையோ இல்லை ஒரு மஞ்சள் துணியை விரிச்சுட்டு அது மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க. வெறும் தரையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வியாழக்கிழமைகளை நீங்கள் பண்ணிட்டே வாங்க, எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு கைகூடும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எல்லாருமே மன நிம்மதியோடு இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த பாதியில் வீடு கட்டி முடிக்காமல் நின்றுச்சு இல்லையா, அது ஃபுல்லாக பூர்த்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக கை மேலே பலன் தரக்கூடியது இந்த பரிகாரம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை பார்க்கும்போது யாருக்காவது அனுப்பினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்.